Welcome to Tailo Tech channel. In this class, we will silk sari model blouse. Subscribe to the channel. இப்போ அந்த ரன்னிங் ப்ளவுஸ் வச்சு பார்டர் வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் பேக் மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போ பார்டர் மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். பார்டர் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் வந்து எப்பவும் போல் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் லைனிங் கிளாத்தில். இப்போ இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த நெக் டிசைன் வந்து நம்ம எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணி விடலாம். இந்த டிசைன்ல வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டு நான் கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ லைனிங் கிளாத்தும் பிளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு இப்போ நெக்கு வரைக்கும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டுட்டு அந்த நெக்கு கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தும் பிளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பேக்கை மட்டும் ரெண்டாக இந்த அளவுக்கு மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா வர சைடில் எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நான் கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் பேப்பர் கேன்வாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேப்பர் கேன்வாஸில் வந்து நம்ம உள் சைடில் வந்து நெக் வரைக்கும் வச்சுக்கிட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஹாம் ஹோல் கிட்ட வந்து இன்னொரு மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நெக்கிலேருந்து அந்த ஹாம் ஹோல் வரைக்கும் நம்ம லைட்டாக பெண்ட் பண்ணி ஒரு லைன் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு மூணு இன்ச் அளவுக்கு வந்து நான் இன்னொரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து பெண்ட் பண்ணி இதை சின்ன சின்னதாக வந்து வளைவாக வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து வளைவாக வந்து நான் வந்து பெண்ட் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த கேன்வாஸில் வந்து நம்ம வளைவாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கேன்வாஸு. இப்போ அந்த கேன்வாஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம அந்த பார்டரை வந்து நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து விட்டு விட்டாக கட் பண்ணிவிட்டு நான் ஜாயின் பண்ணி எடுத்துறேன். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ அந்த கேன்வாஸ் வந்து வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த அளவுக்கு ஒன் சைடு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி வந்து இன்னொரு சைடில் வந்து அந்த வளைவு வளைவாக நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது மேலேயே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர பார்டர் கிளாத்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நெக்குக்கு வந்து நான் கோல்டு கலர் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லேஸ் மட்டும் ஒன் சைடு வச்சுட்டு இந்த அளவுக்கு ஒன் சைடு மட்டும் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த கோல்டு கலர் லேஸ் வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம ரெண்டு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி கோல்டு கலர் லேஸ் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே வந்து நான் இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பேப்பர் கேன்வாஸ் கட் பண்ணி அந்த பார்டரை வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த பார்டரை வந்து நெக்கில் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ரெண்டு சைடுமே தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த வளைவு நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுவும் வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரெண்டு சைடுமே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். நான் கோல்டு கலர் லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த கோல்டு கலர் லேஸ் வந்து அந்த நெக்கில் வர மாதிரி வந்து ஹாம் ஹோல்லேருந்து நெக்கு வரைக்கும் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டாவது தையலும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த வளை வளைவாக நம்ம தையல் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கோல்டு கலர் லேஸ் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ரெண்டு சைடுமே வந்து லேஸ் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த லேஸ் வச்சுருக்கோம் பாருங்கள் நம்ம, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கைடு அளவுக்கு கேப் விட்டுட்டு கோல்டு கலரில் ஸ்டோன் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்டோன் லேஸ் வச்சுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒன் சைடு நான் தையல் போட்டேன், இன்னொரு சைடும் அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாட்டத்தில் வந்து கோல்டு கலர் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிளாத் வந்து பைப்பிங் தைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பேக் டாட் வந்து எப்பவும் போல் நம்ம பிடிச்சி விடலாம். இப்போ பேக் டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டு கீழே அந்த பாட்டத்தில் வந்து அந்த கோல்டு கலர் கிளாத் வச்சுட்டு பைப்பிங் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சின்னதாக வந்து ஒரு வளைவாக வந்து ஒரு கிளாத் ஒன்று நான் மடித்து தச்சுருக்கேன். மடித்து தச்சுக்கிட்டு அதை திருப்பிட்டு ஓரமாக தையல் போட்டு எடுத்துடலாம். தையல் போட்டு நான் வந்து கோல்டு கலர் லேஸ் வச்சுட்டு அந்த ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டாவது சைடும் வந்து நான் அந்த கோல்டு கலரில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ சென்டரில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். சென்டரில் பாருங்கள் நான் கோல்டு கலர் ஸ்டோனும் வச்சுருக்கேன். சென்டரில் அந்த சின்ன பீட்டு வைக்கும்போது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. நான் மயில் கலரில் வந்து பேட்சும் வந்து அதில் வச்சுருக்கேன். பார்க்கும்போது பாருங்கள் இன்னும் லுக்காக இருக்குது. வெறும் பார்டர் வச்சுட்டு ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்.
நீங்களும் இந்த மாதிரி வந்து நம்ம சேனலை பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.